Hi friends, நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டாவும் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி வந்து கீரை ரெசிபி எல்லாம் போட்டுறோம். நம்ம வந்து பசலைக்கீரை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளாரை கீரை, முருங்கை கீரை இந்த ரெசிபி எல்லாம் போட்டுறோம். நான் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் தேவை அப்படி இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு அதல இருந்து நிறைய ஐடியா கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்டியான முறையில இந்த கீரை கூட்டு பண்ணிரலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீரை எல்லாம் ஒரு ஒரு இலைய நல்லா கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நான் ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு கட் பண்ணிட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை வந்து கட் பண்ணிக்கணும். எப்படி கட் பண்ணிக்கலாம்னா ஒரு கீரை வந்து ஒரு மூணு சைஸ் வர்ற மாதிரி கட் பண்ணா போதும். எல்லாத்தையும் நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடிசு பொடிசா கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்பு ஆட் பண்றேன். அதை சேர்த்துட்டு லைட்டா மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறமா வர்ற அளவுக்கு வறுக்க வேண்டாம். லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப டேஸ்டியான கீரை கூட்டு நமக்கு ரெடி ஆயிடும். இப்ப வறுத்தது போதும். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கு அப்புறமா அது லைட்டா வந்து கலரி விட்டுருங்க. இது வந்து இந்த மணத்தக்காளி கீரைன்னு இல்ல எல்லா கீரையுமே நம்ம குக்கர்லயும் பண்ணலாம். நார்மலா இந்த மாதிரி கடாயில இல்ல பாத்திரங்களையுமே பண்ணலாம். ஏன்னா குக்கர்ல பண்ணா சீக்கிரமே வந்து வெந்துடும். இது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அஞ்சுல இருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் டைம் எடுக்கும். அடுப்பு சிம் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இப்ப வந்து பருப்பு போட்டதுக்கு அப்புறமா கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்குவோம். அப்பதான் நல்லா இருக்கும். இதோட பச்சை வாசம் கொஞ்சம் போகும் இல்லையா, அதனாலதான் இது நல்லா கொதிச்சு வந்துட்டோம். இப்ப அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு அளவு கரெக்டான குவான்டிட்டியா தெரியும். இப்ப கீரை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இருக்கேன். கலர்னதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிரும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்ப வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாலுல இருந்து அஞ்சு அளவுக்கு நீங்க பூண்டு பல்லு, நான் நாலு சேர்த்திருக்கேன், நீங்க அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா இருக்கும். நல்லா இப்ப எல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நீங்க அடுப்ப சிம் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏழு நிமிஷம் கூட பொறுமையா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்ப நல்லா வேக வச்சுட்டோம். ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து மகிழ்ந்துருச்சு பாருங்க. இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சீரகம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க கடுகு உளுந்து பருப்பு தாளிச்சுக்கலாம். இந்த டேஸ்ட்ல பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சீரகம் சேர்த்து இந்த வந்து மணத்தக்காளி கீரை பண்ணுவேன். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நான் முதல் சொன்ன மாதிரியே தான், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அந்த கீரையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கலரும் போது நல்ல ஒரு சூப்பரான நமக்கு ஒரு மணம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க சாதத்து கூட நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். நம்மளும் பெரியவங்களும் சாதமாகவும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான முறையில அந்த கீரை கூட்டு இருக்கும். கீரை எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த கீரை ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த கீரை. இந்த கீரை பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ட்ரையா ட்ரை பண்ணி பாருங்க. நான் பிளேட்ல மாத்திட்டு காட்டுறேன். இப்ப நான் பிளேட்ல மாத்திருக்கேன். இவ்வளவு ஒரு சூப்பரான நம்ம கீரை கூட்டு பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கருக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே.